ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான விடைகள் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்திடலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை உத்தரகாண்ட், இரண்டாவது கேள்விக்கு ஸ்பெயின், மூன்றாவது கேள்விக்கு மேற்கு வங்கம், நான்காவது கேள்விக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், ஐந்தாவது கேள்விக்கான விடை 1972. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, 44வது G7 மாநாடு கனடாவின் கியூபெக் நகரில் உள்ள லா மெல்பை என்ற இடத்தில் நடைபெற்றது. கீழ்கண்ட நாடுகளில் G7 நாடுகளின் குழுவில் இல்லாத நாடு எது? அதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி ஜெர்மனி, ஆப்ஷன் டி பிரேசில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் June 12 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ 2003, ஆப்ஷன் பி 2004, ஆப்ஷன் சி 2002, ஆப்ஷன் டி 2005. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, அலிமா யாகோப்பு எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ மலேசியா, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி இந்தோனேஷியா, ஆப்ஷன் டி நியூசிலாந்து. உங்களுக்கான நான்காவது கேள்வி, June 14 என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ உலக ரத்த தான தினம், வேர்ல்ட் பிளட் டோனர் டே, ஆப்ஷன் பி உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்வரான்மெண்ட் டே, ஆப்ஷன் சி உலக கேலி சித்திர நாள், கார்ட்டூனிஸ்ட் டே, ஆப்ஷன் டி தேசிய தாலசீமியா தினம், நேஷனல் தாலசீமியா டே. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, எந்த மாநில அரசு ஆண்களுக்கு 15 நாள் ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு வழங்குவதாக அறிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி தெலுங்கானா, ஆப்ஷன் டி கர்நாடகா. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 11/6/2018 இருந்து 15/6/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள். முதல் கேள்வி, அண்மையில் கொலம்பியாவின் எந்த தேசிய பூங்காவை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவித்தது? இதற்கான விடை கிரிபிகோயிக் தேசிய பூங்கா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஐநா கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பானது அதாவது யுனெஸ்கோ இதனை அறிவித்துள்ளது. இப்பூங்கா அந்நாட்டின் மிகப்பெரிய பூங்காவாகும். அமேசானின் அதிக தாவர வகைகளை உடைய இடங்களுள் இதுவும் ஒன்றாக உள்ளது. 1989 செப்டம்பர் மாதத்தில் இந்த பூங்கா நிறுவப்பட்டது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். பண்டமாற்று பங்கு சந்தைகளை உருவாக்குவதற்காக பாம்பே உலக சந்தையுடன் இணைந்துள்ள இந்திய பங்கு சந்தை நிறுவனம் எது? இதற்கான விடை மும்பை பங்கு சந்தை. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இரும்பு அல்லாத உலோக சேர்மங்களின் பண்டமாற்று பங்கு சந்தைகளை உருவாக்குவதற்காக பாம்பே உலக சந்தையுடன் முன்னணி இந்திய பங்கு சந்தை நிறுவனமான மும்பை பங்கு சந்தை நிறுவனம் இணைந்துள்ளது. அடுத்த கேள்வி, எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் உரமானிய வழங்களை செயல்படுத்த நிதி ஆயோக்கானது GNFC உடன் இணைந்துள்ளது? இதற்கான விடை பிளாக் செயின். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இத்தொழில்நுட்பத்தின் மூலம் உரமானிய வழங்களை செயல்படுத்த நிதி ஆயோக்கானது குஜராத் நர்மதா பள்ளத்தாக்கு உரங்கள் மற்றும் ரசாயனங்கள் அதாவது GNFC நிறுவனத்துடன் இணைந்துள்ளது. அடுத்த கேள்வி, 8ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான பாடத்திட்டம் அதாவது ஹாப்பினஸ் கரிக்குலம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அல்லது யூனியன் பிரதேச அரசு எது? இதற்கான விடை டெல்லிங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதனை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் புத்த மத தலைவர் தலாய் லாமா கலந்து கொண்டார். 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு தினமும் 45 நிமிடம் இவ்வகுப்பு எடுக்கப்படும். இதில் 5 நிமிடம் தியானமும் உள்ளது. இப்பாடத்திட்டத்தில் மன விழிப்புணர்வுக்காக பயிற்சி, நன்றி உணர்வு, ஒழுக்கம் மற்றும் மதிப்பு அடிப்படையிலான கதைகள் மற்றும் செயல்முறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த வகுப்பு. அடுத்த கேள்வி, எந்த நகரத்தில் இந்தியாவின் முதலாவது அதிநவீன மின்னணு கழிவு மறுசுழற்சி மையம் அமைய உள்ளது? இதற்கான விடை பெங்களூருங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் மத்திய நெகிழி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமானது பெங்களூரில் மின்னணு கழிவு
மறுசுழற்சி மையத்தை அமைக்க உள்ளது. அரசு சார்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அமைக்கப்படும் இந்த மறுசுழற்சி மையம் அடுத்த 4 மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும். இந்தியாவின் ஒட்டுமொத்த மின்னணு கழிவுகளில் அதிக கழிவுகளை உருவாக்கும் நகரங்களின் வரிசையில் மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக பெங்களூரு 3வது இடத்தில் உள்ளது. 2020 இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் மின்னணு கழிவுகளின் அளவு 52 லட்சம் டன் அளவுக்கு இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். UNMOGIP அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஐநா ராணுவ கண்காணிப்பு குழுவுக்கான திட்ட தலைவர் மற்றும் தலைமை ராணுவ கண்காணிப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஜோஸ் எலோடியோ அல்கைன். மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, உருகுவே ராணுவத்தின் படைத்துறை பணித்தலைவர் ஜோஸ் எலோடியோ அல்கைன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஐக்கிய நாடுகள் ராணுவ கண்காணிப்பு குழுவுக்கான அதாவது UNMOGIP திட்ட தலைவர் மற்றும் தலைமை ராணுவ கண்காணிப்பு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைவராக இருந்து வரும் ஸ்வீடனைச் சேர்ந்த படைத்துறை பணித்தலைவர் பெர்காஸ்டாப் லோடினின் 2 ஆண்டு பணிக்காலம் 2018 ஜூலையுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக ஜோஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே உள்ள மோதலை விசாரிக்க 1948 ஐநா பாதுகாப்பு அவை இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கான ஐநா ஆணையத்தை நிறுவியது. அடுத்த கேள்வி, ஆயுத தொழிற்சாலை வாரியத்தின் புதிய தலைமை இயக்குநர் மற்றும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை PK ஸ்ரீவஸ்தவா. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இதற்கு முன் இவர் அந்த வாரியத்தின் கூடுதல் நிர்வாக இயக்குநராக பதவி வகித்து வந்தார். இது மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையின் கீழ் செயல்படும் ஒரு தொழில்துறை அமைப்பாகும். இதன் தலைமையகம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, வாராக்கடன்களை கையாளுவது மற்றும் கடனளிப்பு திறனை உருவாக்குவதற்காக நிதி அமைச்சகத்திடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ள உயர்மட்ட குழு எது? இதற்கான விடை சுனில் மேத்தா குழு. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இக்குழு தனது அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் பியூஷ் கோயலிடம் சமர்ப்பித்தது. சுனில் மேத்தா குழு சஷக்த் என்ற திட்டத்தை முன்வைத்துள்ளது. ₹50 முதல் 500 கோடி மற்றும் ₹500 கோடிக்கும் மேலான கடன்களுக்கு 5 உத்திகள் அணுகுமுறையை இந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்ததை நம்ம பார்க்க போறது அவார்ட்ஸ், விருதுகள். இந்தியாவின் சிறந்த பல் மருத்துவக் கல்லூரி எது? இதற்கான விடை மௌலானா ஆசாத் பல் மருத்துவ அறிவியல் நிறுவனம். மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, டெல்லி அரசின் கீழ் இயங்கும் மௌலானா ஆசாத் பல் மருத்துவ அறிவியல் நிறுவனம் தொடர்ந்து 7வது ஆண்டாக சிறந்த பல் மருத்துவ கல்லூரி தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார சேவை வழங்குநர்களுக்கான தேசிய தரச்சான்று வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே நிறுவனம் இதுவாகும். ஆண்டுதோறும் 40 மாணவர்களுக்கு 5 ஆண்டு இளங்கலை பல் மருத்துவ படிப்பையும் முதுகலை பல் மருத்துவ படிப்பையும் கொண்ட ஒரே அரசு கல்லூரி இதுவே ஆகும். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு. 2018 ஆடவர் ஒற்றையர் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வென்றவர் யார்? இதற்கான விடை லீ சோங் வே. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மலேசியாவின் லீ சோங் வே 12வது முறையாக பட்டம் வென்றுள்ளார். கோலாலம்பூரில் July 1 நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஜப்பானின் கேண்டோ மொமடாவை அவர் 21-17, 23-21 என்ற நேர் செட்களில் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தைவானின் தா சூயிங் சீனாவின் ஹி பிஞ்சியாவை 22-20, 21-11 என்ற செட் கணக்கில் வென்றார். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.